ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது வெள்ளிக்கிழமனே கெடுத்ததுங்க. தட்டு போர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிருந்துச்சு. அறுத்து குச்சி வச்சதோட சரி, அதுக்கப்புறம் எதையுமே பார்க்கவும் இல்லை, ஒன்றும் செய்யவும் இல்லை. அதனால் வெள்ளிக்கிழமனைக்கு லீவுன்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே அவனாசி வந்துட்டு பட்டரை கட்டணும். ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னா கீழே இருந்துச்சு. இது நான் ஒரு கல் வாங்கி கொடுப்பாரு, மறுபடியும் மேலேயே அடிக்கிடலாம் அப்படின்னு நினச்சா அவர் வேணாம், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வக்கிப்பில் போர் எடுத்து கீழே வச்சுட்டு மறுபடி தட்டு எடுத்து இது மேலே அமுத்திடுங்க அப்படின்னாங்க. அப்படி இல்லைன்னா தட்டு கீழே வச்சுட்டு வக்கிப்பில் மேலே போட்டுருங்க அப்படின்னாங்க. இதுவே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஹைட்டு, அந்த மரமும் தூக்க முடியாது, அவ்வளோ வெயிட்டு, பயங்கர வெயிட்டாக இருக்கும். சவுக்கு பூட்டு ஒன்று இருந்துச்சு, அதை தான் அறுத்து வச்சுருக்குதுங்க. அதனால் அதெல்லாம் மாற்ற முடியாது, பட்டறையை இதுலேயே மாற்றி வேறு பட்டரை கட்டி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டரை கட்டிகிட்ருக்குறேங்க. பட்டரை கட்டுறக்கே அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அது அங்கே ஆடுது இங்கே ஆடுது, கல் ஒன்றுமே சரியில்லை. நிஜமாலுமே இது கரெக்டாக வந்து இப்போ ப்ரௌனி அந்த நாய்க்குட்டி இப்போ இங்கேதைக்கு இப்போ தான் சுற்றிட்டுருக்குது, கடைசியில் இங்கே தான் மறுபடி குட்டி ஓடுன்னு நினைக்கிறேன். நல்லா தெரியல, நிஜமாலுமே அதுக்கு வேலையே இதுதான். போன தடவையே ரொம்ப கஷ்டப்பட்டு பாவம் என்னாச்சுன்னா ஒன்று ரோட்லேயே செத்து போச்சு, மறுபடி மூணும் கொண்டு போயிட்டு ஒன்று பஞ்சாயத்து போர்டிலையும் மறுபடி ரெண்டு வந்து வீடு இருக்கிற பக்கமும் கொண்டு போய் விட்டாச்சுங்க. அப்புறம் பையனாக இருந்தால் யாராவது எடுத்துகிட்டு போகிறேன்னு பார்க்குறாங்க, ஆனால் அதில் எதுவுமே பையன் இல்லை. பிறந்தது நாலு, நாலுமே பொட்டப்பிள்ளையாக போச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, நாங்களும் தட்டு போர்கிட்ட போனாவே விடமாட்டேங்குது, விடாமல் மனுஷங்களை தட்டெடுக்கிறக்கே விடுறதில்ல. அதனால் பிடிச்சி கொண்டே அக்டாவில் விட்டாச்சுங்க. அப்புறம் ஒன்று மட்டும் சிக்கவே இல்லை, அது அவங்க அம்மா கூடயே தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா அது ரோட்டில் அவங்க அம்மா கூட போயிட்டு திரும்பி வரும்போது அடிபட்டு சேர்த்து போச்சு. அது சிக்க மாட்டேன்ருச்சு, மற்றது எல்லாமே சிக்கிடுச்சு. அது எல்லாமே ரெண்டு வந்து வீடு இருக்கிற பக்கமும் ஒன்று வந்து பஞ்சாயத்து போர்லேயும் கொண்டு போய் விட்டாச்சு உரக்கிடங்கில். அப்புறம் பார்த்தா இங்கே ஃபஸ்ட்டு தட்டுப்போர் வந்து ஏன் இவ்வளோ ஹைட் போட்டிருக்குதுன்னா பாம்பு உள்ளே போயிடுச்சுங்க கீழே. அது ஃபஸ்ட்டு அந்த சைடு தான் இருந்துச்சு, அதனால தான் ஆலோ பிளாக் கல் ரெண்டு வச்சா போதுன்னாங்க ரெண்டு முறை. ஆனால் இவர் தான் வேண்டாம், ரொம்ப ஹைட்டாகவே இருக்கட்டும், மறுபடி பாம்பு போய் படுத்துருச்சுன்னு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ ஹைட் வச்சது. கல் எச்சாதான் எட்டு வந்திருந்தாங்க, அன்னைக்கே மறுபடி இறக்கி வச்சுருந்தா பரவாயில்ல, இவர் இருந்துட்டு வேண்டாம், இவங்க தான் வேணான்ட்டாங்க. அவனை சீ குப்சாமியெல்லாம் சேர்ந்துட்டு வேண்டான்ட்டாங்க, அதனால் இவர் ரிட்டர்ன் தாட்டி விட்டார். இப்போ பார்த்தா மறுபடியும் இது மேலே வைக்க முடியாது, அதுவே ரொம்ப ரொம்ப ஹைட்டு, காற்று வந்தால் தூக்கி கீழே தள்ளிடும். நலஞ்சா பரவாயில்ல அப்படின்னு விட்டா போச்சு, தட்டு நலையவே கூடாது. பாருங்க, நான் சவுக்கு போட்டு வாங்கிக்கலாங்கிறேன், அவனாசி இருந்துட்டு வேண்டாங்க அதுலேருந்து காசுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிற அப்படி. அதனால தான் இப்படி பண்ணிகிட்ருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பக்கத்துலேயே கடை இருக்குது, மரக்கடை, அங்கே வாங்கிட்டு வந்துக்கலான்னு சொல்கிறேன். நேர் நேராக இது நீ எத்தனை நாளைக்கு தாட்டுன்னு தெரியல. போன தடையே பாதி கரையான் பிடிச்சி போச்சு, நம்மளுக்கு அதுதான் பயம், ஏதாவது கரையான் ஏறிட்டே என்ன பண்ணுறதுனு சொல்லிட்டு. இத்தனைக்கும் மருந்தும் போடலை, சோளம் போட்டு மருந்து. வக்கிப்பில்ல கரையான் பிடிக்காதுங்களாமாங்க அப்படின்னு சொல்லித்தான் இவ்வளோ மட்டத்தில் போட்டிருக்குது. நிஜமாலுமே இது வந்து அந்த நாய்க்குட்டி குட்டி போடுறதுக்கு ஏதுவான இடமா இருக்கும், அதுக்குள்ளே அவங்க பிடிச்சி கொண்டு அக்கட்டில் எங்கேயாவது விட்டுறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த நாய்க்குட்டி கிடைக்குமா இல்லையான்னு தெரியலேன்னு வச்சுக்கோங்களேன். அது கிடச்சிதுன்னா இந்த தடவை இங்கே குட்டி ஓடாது, இல்லைன்னா மறுபடியும் இங்கேயே தான் குட்டி ஓடும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. தட்டு வளர்த்தி வளர்த்தியே இருந்தங்காட்டி நான் கூட ஓலை தான் போடுவேங்க, கீழே ஓலையை போட்டு அதுக்கு மேலே வக்கிப்பில் தான் போடுவோம். ஆனால் தட்டு வளர்த்தி வளர்த்தியே இருந்தங்காட்டி அந்த தட்டையே எடுத்துகிட்டு வந்து வச்சு வச்சாச்சுங்க. அவனாசிக்கு வந்து இங்கே இருந்துட்டு, அதாவது பஞ்சாயத்து போர்டில் இருந்துட்டு தோட்டம் போகிறக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குதாம்மா. ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தோட்டத்தில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்படி. அப்புறம் அப்படியே குணத்தூர் வந்தங்காட்டி இங்கே தான் பிடிச்சிருக்குதாம்மா. ஆளுகளோடு பேசிட்டு ஜாலியாக நாயங்கிட்டு பேசிட்டு சாயங்காலமானா வேலை செஞ்சு சலுப்பே தெரியாமல் வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம். நீ தோட்டத்தில் போய் தனியாக தண்ணி கட்டிட்டு யாருமே பேசுறதுக்கு இருக்க மாட்டாங்க,
ரொம்ப கஷ்டம், அது ஒருத்தனுமாவே இருக்கணும், அதனால எனக்கு அங்கே ஓரக்கே பிடிக்கலிங்க. மறுபடியும் பணம் 2000 ரூபா எச்சு வேறு தராங்களம்மா, ஆனாலும் எனக்கு பிடிக்கலிங்க, நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஜனங்களோட இருந்து பழகிட்டு அது இப்போ போகிறதுனா கஷ்டமாக இருக்குங்க. ஃபஸ்ட்டுருந்தே காட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு இருந்தால் எந்த இதுவுமே தெரியாது. இப்போதைக்கு இங்கே பழகிட்டு மறுபடியும் ஒத்தையாலாக எல்லாமே பண்ணிகிட்ருக்கோணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி கட்டை உழுதுன்னு சொல்லிட்டு நான் இதுக்கு தான் நேராக ஒரு குச்சி வச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லைன்னு பார்க்குறேன். அந்த குச்சி நேராகவே உட்காரலிங்க, அதுதான் பிரச்சனை. நீ எப்போ கல்டு என்ன பண்ணும், மாடு கீது போய் உறைஞ்சதுன்னா போச்சு, கல்டு உழுந்துடும். இந்த நேர் மட்டும் ரொம்ப ரொம்ப வளர்த்தியாக இருந்துச்சுங்க, பயங்கர வளர்த்தி, சும்மா இல்லை, செம்ம செம்ம வளர்த்தியாக இருந்துச்சு. மற்றதெல்லாம் அந்தளவுக்கு வளர்த்தி இல்லை, வளர்த்தியான தட்டு மட்டும் இந்த போருக்கும் கீழே வச்சாச்சு, இந்த பட்டறைக்கும் கீழே வச்சாச்சு. நம்மளுக்கு பல்லி, எலி, கரப்பாம்பூச்சி இந்த மாதிரி எந்த ஜந்துக்களுமே ஆகாது. என்னை அவருங்க அப்படின்னு சொல்லி போனங்காட்டி மேல் கட்டையை மட்டும் அவுத்துட்டு போட்டு நான் மற்ற பக்கமெல்லாம் பல்லி போக மாட்டேங்க. இது மாதிரிலாம் நம்மளுக்கு சுத்தமாக ஆகவே ஆகாது, அது பல்லினா ரொம்பவே ஆகாது, எலி அதுக்கு மேலே. அதனால் நான் அந்த பக்கமே போகிறதில்லைன்னு வச்சுக்கோங்களேன். கட் அவுத்துட்டு போட்டு தார்ப்பாய் எடுத்துட்டு என்னோடய வேலை என்னென்னா, பேலை 2 பேர் தூக்கி வைக்கிறது, அந்த நூலை அறுத்து விட்டு மறுபடியும் பிரிச்சே விட்டுட்டேங்க. ஏன் பிரித்து விட்டேன்னா என்னால் சும்மா அந்த பேலிலேருந்து எடுக்கவே முடியல. ஏன் அப்படின்னா மழை ஈரத்தில் நம்ம போய் பிடுங்கினோம்னா அந்த பேல் தனித்தனியாக வச்சுருந்தோம்னா பிரச்சனை இருக்கிறதில்ல, விரித்து உதறி விட்டு அந்த பேலாகவே வச்சுருந்தோம்னா அது பிள்ளையே எடுக்க முடியறதில்லன்னு வச்சுக்கோங்களேன். உருவினாலும் வரதில்லை, ஃபுல்லாக எடுத்து கொண்டு வந்து வீட்டில் வச்சா கோழி விட மாட்டேங்குது. அப்புறம் இங்கே அங்கேயே இருந்ததுன்னா மழையில் நனைஞ்சு போயிரு. அதனால் தார்ப்பாய் வச்சுருந்து அவுத்து இது பண்ணிடலாம் அவனாசி அப்படின்னு சொன்னங்காட்டி, ஏன் சரிங்க அப்படின்னு சொன்னங்காட்டி அப்படியே அவுத்தே உதறிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப கொஞ்சமாக இருந்தது, பார்க்க போர் ரொம்ப பெருசாக மொட்டாட்ட அழகாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். போட்டு முடித்த கடைசியில் ஏகப்பட்ட பள்ளி இருந்ததுங்க, பள்ளி பாப்பிராண்டி. நம்மளுக்கு தட்டு எடுக்க போனாவே சரக்குன்னு சத்தம் கேட்கக்கூடாது. இதில் மறுபடி இத்தோட ஹைட்டில் இருந்துமே வில்லரணை ஒன்று மேலேருந்து குதிச்சு இறங்கி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் பக்கம் ரொம்ப நாள் பக்கத்துலேயே போகாமல் இருந்தேன். அப்புறம் பில்லு வேணுங்கிற காரணத்துக்காக மட்டும்தான் போனேன்னு வச்சுக்கோங்களேன். அது மரத்துலேருந்து கீழே விழுகுதா இல்லை கீழேருந்து மேலே ஏறுதான்னு தெரில, ஆனால் வில்லரணை மட்டும் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போதைக்கு ஊலசாதி பாம்பெல்லாம் ஒன்றையும் காணோம். அந்த தட்டுப்போர் மாற்றி போட்டதுக்கப்புறம் இவ்வளோ ஹைட்டு வச்சதுக்கு காரணமே இந்த பாம்பெல்லாம் போய் அட வைக்காமல் இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டுதான். வைக்கப்பில்லுக்குள்ளெல்லாம் பாம்பு இருக்காதுங்களாம்மா, தட்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்குமாம்மா. ஆனால் இருந்தாலும் வந்துட்டு போயிருமாம்மா, அங்கேயே தங்கிக்காது அப்படின்னு சொன்னங்காட்டி அப்படின்னு அவனா சொல்கிற. அப்படி எனக்கு அது மேலெல்லாம் சுத்தமாக நம்பிக்கை இல்லை, நான் பார்த்துட்டேன்னா அவ்வளோதான், நம்மளுக்கு பயமாகவே தான் இருக்கும். மணி 12:45 என்னமோ எடுத்து வைக்க ஆரம்பித்தேங்க. இதை எடுத்து பிரித்து போடுறக்கே 2:30 ஆயிடுச்சுங்க. இதுக்குள்ளேயும் சேர்ந்து இந்த பேல் பேல்லையும் பள்ளி இருக்குது, அதுதான் பிரச்சனை. இது ஒரு ஆள் தூக்க முடியறது இல்லைங்க, சும்மா இல்லை. பேல்னா ரொம்ப கம்மியெல்லாம் இல்லை, வெயிட்டு செம வெயிட்டாக இருக்குது. அதுலேயும் பச்சையாக கொண்டு வந்து ஊர்லலாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே ஓட்டு விட்டாங்களாட்ருக்குது, பச்சையாக இருந்திருக்கு மாட்டிருக்குது. எடுத்துங்க, இங்கே விரிச்சு மூடாமல் விட்டாங்க. நாம் விரித்து காய வச்சங்காட்டி பிரச்சனை இல்லை, அவிஞ்சும் போகலை. ஒன்றுமே இல்லாத காலத்தில் எடுத்து போட்டோம்னா சாப்பிட்டுக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் எடுத்து வச்சுருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் பார்த்தா ஊர்லலாம் அதில் தான் எலிக்குட்டி இருந்துச்சுங்க, கத்துச்சு. ஆனால் நிஜமாக எலிக்குட்டி காணோம், எலிதான் இருந்து ஓடி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பில்லு வெயிட்டாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் நிஜமாக ஒரு ஆள் தூக்க முடியறதில்லைங்க, அவனாசியே தூக்க முடியறதில்ல. அவனாசி எப்பேற்பட்ட பலசாலினா நிஜமாலுமே பலசாலி தான். நானும் எலி வரும்னு பார்த்தேன், எலி கடைசி வரைக்கும் காணோம், குட்டி எலியே. அப்படியே பிரித்து போட்டாச்சுங்க, இப்போதைக்கு ஒரு பேலுக்கு பக்கமாக எடுத்து போட்டாச்சு. சாப்பிடுது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் சாப்பிட மாட்டேங்குது, அப்படியே கழிச்சு கழிச்சு வைக்குது. இன்னும் கொஞ்ச நாள் கம்முன்னு விட்டு அதுக்கப்புறமா தான் போடணும்னு நினைக்கிறேன். நான் சும்மா கிடக்குது சும்மா கிடக்குதுன்னு பாருங்க, பின்னாடி கண்ணுக்குட்டி பார்த்தா தெரியும். தட்டு போட்டால் சாப்பிடுது, வக்கிப்பில் போட்டால் சாப்பிடுது. தட்டு போட்டால் சாப்பிடுது, மசால் பில் போட்டால் சாப்பிடுது, வக்கிப்பில் போட்டால் மட்டும் சாப்பிட மாட்டேங்குது.
அது இப்படியே சாப்பிட்டு பழகிருச்சாட்டுருக்குது. அதனால நூல் எவ்வளோ கெட்டியான நூல், அறுக்கவே முடியறதில்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்குங்காட்டி எனக்கு அவ்வளோ சௌரியமாக இருக்குது வக்கிப்புல் எடுக்கிறக்கே. ஒரு குண்டாவை எடுத்துகிட்டு போனோம்னா அப்படியே வலிச்சிட்டு வந்துடலாம். ஒரு 2 மணி நேரத்து பக்கமாக ஆயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க இந்த வக்கிப்பில் மட்டும் எடுத்து இந்த பக்கம் வைக்கிறதுக்கு. அது அப்படியே பேலோடு எடுத்து வச்சுருந்தோம்னா சீக்கிரம் எடுத்து வச்சுருந்துருக்கலாம். நம்மளுக்கு அதை எடுக்க முடியறது இல்லையே, அதனால் அப்படியே பிரித்து பிரித்தே விட்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, வேலை டக்குன்னு முடிஞ்சுது. இப்போ எடுக்கிறக்கு எனக்கு சௌரியமாக இருக்குது, அத்தனை ஈஸியாக இருக்குது, இவ்வளோ சௌரியமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தட்டுப்பூர் பார்க்குறக்கு கொஞ்சம் அழகாக பிடிச்சிருக்குது அந்தளவுக்கு. எலி வருங்க, எத்த சொட்டு எலி ஓடுது. மரமெல்லாம் எதாவது வச்சு விடணுங்க, வச்சு விட்டா தான் ஆகும். அந்த சவுக்கு போட்டு நம்ம இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வச்சது தான், அது காற்றுக்கு முறிஞ்சு விழுந்துருச்சுன்னு தான் அங்கே வச்சுருக்குது. இன்னும் எதுவுமே வைக்கவும் இல்லை, ஒன்றும் பண்ணவும் இல்லை. சரி பார்ப்போம் நீ எப்போ வைக்கிறேன்னு சொல்லிட்டு. 2:45 ஆயிடுச்சுங்க இதை எடுத்து வச்சு முடிக்கிறக்கே. காப்பி குடிச்சிட்டு தட்டுப்பூர் ஆரம்பிச்சாச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.